புதியன கற்போம் தொழில் சார்ந்தவர்களுக்கு இனிய காலை வணக்கம். திருச்சி டிவி ஸ்டுடியோலேருந்து நான் ரியாஸ். இந்த வீடியோ என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு சின்னதாக கேள்வி வச்சுருந்தோம் வலையத்தில். இது சிசர் கியர் எப்படி வேணால் போடலாமா இல்லை இப்படி தான் பண்ணுங்கிற ஒரு முறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா டெப்த்து கேஜ் இல்லாதனால நம்ம ஒரு ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மார்க்கரில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இது அளவு பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் இருக்குது, ரெண்டு பக்கமே ஒரே டெப்த்து தான் இருக்குது. ஸோ இந்த வாஷர் இல்லைன்னா கூட லாக்கில் தான் போய் இடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது திருப்பி போடுறதுக்கு இப்படி தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அதே நேரத்தில் இந்த வாஷரே இல்லைன்னா கூட போய் லாக்கில் தான் போய் மோதிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம வாஷர் வச்சு தான் போடுறோங்கிறனால அது எப்படி வேணால் போடலாங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த ஷாஃப்ட் அன்பேலன்ஸ்னால் ஒரு பிரச்சனையே இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா பல்வேறு புது வண்டிகள்லேயே பார்த்திங்கன்னா மாறி மாறி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து இது ஒரு ப்ராப்பராக எப்படி தான் போடணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு முறையான ஒரு விஷயமாக தெரியல. மாற்றுக்கருத்து எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கலாம், முறையான மாற்றுக்கருத்து எதாக இருந்தாலும் ஏற்றுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பல்சர் 150 ஓல்டு மாடலுடைய பேலன்சரு, இதில் சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. அதாவது பேரிங் உட்காரக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா லேட்டஸ்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ பேரிங் சைஸ் மாறுது. கியர் டீத் பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் இருக்குது எல்லா மாடல்லையும், பல்சர் ஓல்டு மாடல்லையும் சரி, அடுத்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய மாடல்கள்லையும் சரி, 220லேயும் சரி, சேம் மாடலாக தான் இருக்குது. கியருடைய பேலன்ஸிங் மார்க்கும் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ இது பல்சர் 220-க்கியோடைய கியரும் பார்த்திங்கன்னா 150-யோட கியரும் ஒரே சேமாக இருக்குதுன்னு காட்டுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதோடய வெயிட்டு பேலன்ஸோட வெயிட் பார்த்திங்கன்னா 220-யோட ஹெவியாக இருக்கும். அதோடைய கிராங்க் ஷாஃப்ட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் பல்வேறு சேஞ்சஸ் இருக்குது. பார்ட் நம்பரே வேறுதலாக இருக்குது. ஸோ நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு. அடுத்தது நாம் பார்க்க போகிறது பேலன்சர். இந்த பேலன்சர் பார்த்திங்கன்னா ஸ்டூலில் இருந்து இதை சுழல் வைக்கும் போதே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும், மிஸ்பேலன்ஸ் ஆகி வைப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து கிராங்க் ஷாஃப்டுடைய வெயிட்டை எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா கனெக்டரோட வந்து சக்ஷனுடைய எண்டு பொசிஷனில் இருக்குது. அடுத்தது வந்து பவர் ஸ்ட்ரோக்கு மாறி ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா பேலன்சருடைய உதவி கொண்டு பவர் ஸ்ட்ரோக்கு மாறிடுச்சு. அதை பார்த்தா தெரியும், சக்ஷன் அதாவது டாப் பொசிஷனில் சக்ஷன் போயிடுச்சு. சக்ஷனில் வந்து அடுத்து வந்து பவர் ஸ்ட்ரோக்கு மாறக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணும் அந்த நேரத்தில் கிராங்க் ஷாஃப்ட்டு. அப்போது இந்த பேலன்சர் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணி ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு மேலே அதாவது பவர் ஸ்ட்ரோக்கு பிஸ்டன் போகக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஃபயரிங் ஆர்டர் ஆகி திரும்ப இதே ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்கும். இதே பார்த்திங்கன்னா மிஸ்பேலன்ஸ் ஆகி ஒரு நண்பனாக இருக்கிறது எப்படி எதிரையாக எகென்ஸ்டாக மாதிரி செயல்பட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு வைப்ரேஷன் ஆகும், எந்த அளவுக்கு இது மாறுதல் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது, லைட்டாக சின்ன சேஞ்சஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பிஸ்டன் வந்து இப்போ கீழே இறங்கணும், இறங்கும்போது பார்த்திங்கன்னா இதோட வெயிட் வந்து அன்பேலன்ஸ் ஆகணும், ஆனால் பேலன்ஸிங்லேயே நிற்கிது. அதாவது ஹெவியாக டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கு கிராங்க் ஷாஃப்ட்டை. அடுத்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்ட்ரோக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹெல்ப் பண்ணி தூக்கி கொடுக்கணும். அதாவது அந்த கிராங்க் ஷாஃப்ட்டை அழுத்தம் கொடுக்கணும். அந்த அழுத்தம் கொடுக்காமல் பார்த்திங்கன்னா அந்த பொசிஷனுக்கே மாற விடாமல் அடுத்த பவர் ஸ்ட்ரோக்கு போகிறது திணறக்கூடிய வகையில் அந்த கிராங்க் ஷாஃப்ட்டை வழி நடத்துது. அப்போது பார்த்திங்கன்னா வைப்ரேஷனும் அதிகமாகும், இன்ஜினோட டைட்டும் கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் பல்வேறு பிரச்சனைகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிசர் கியர். சிசர் கியரில் எதுக்கு வந்து 150 ரெண்டு ஸ்டெப் வைக்கிறோம், 220 எதுக்கு மூணு ஸ்டெப் வைக்கிறோங்கிறத பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா அந்த கிராங்க் ஷாஃப்ட்டு அதாவது சிசியும் கூட கம்பர்ஷனும் கூட, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டோட வெயிட்டும் கூட, பேலன்சரோட வெயிட்டும் கூட, இந்த ரெண்டுக்குமே நடக்க இருக்கிற உறவு பலமாக இருக்குது பார்த்திங்கன்னா சிசர் கியர். இந்த அப்போது ரெண்டோட வெயிட்டுமே வேரியேஷன் இருக்குது. அப்போ அந்த உறவு பாலமும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க. அப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா இது 150 அந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் ரெண்டு ஸ்டெப்பாகவும், 220 போன்ற வகைகளில் வண்டியில் பார்த்திங்கன்னா மூணு ஸ்டெப்பாகவும் வச்சு செட் பண்ணுறோம். அப்போ தான் அதோடய வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா இரண்டுக்குமே இருக்க உறவு பலத்தை பலப்படுத்தும். அப்போ தான் வந்து சவுண்டு அந்த டார்க் ஹெவியாக இருக்கிறனால அந்த சவுண்டை வந்து குறைக்கிறது வழிவகை செய்யுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைமிங்கு. இது பேலன்சருடைய டைமிங் எந்தளவுக்கு முக்கியங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைமரி கியரில் இருக்கக்கூடிய மார்க்கு, இன்ஜின் கேஸில் இருக்கக்கூடிய மார்க்கை செக் பண்ணி பிஸ்டன் டாப்பில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா பேலன்சரில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா சின்ன கோடு மாதிரி ஒரு இருக்கும், அதுதான் மார்க்கு. இல்லைனா ஓல்டு மாடல் ஒரு புள்ளி மாதிரியான இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இன்ஜின் கேஸில் பார்த்திங்கன்னா போல்ட்டு அதாவது போல்ட்டுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு கோடு ஒன்று இருக்கும், போல்ட்டு போடிய ஸ்டெப் இருக்கும், அது கீழே ஒரு சின்னதாக ஒரு கோடுமாக இருக்கும், அதுதான் வந்து மார்க்கு. அந்த மார்க்கில் வச்சு தான் நம்ம பெல்லை மாட்ட போகிறோம். அப்போ தான் அது வந்து ப்ராப்பராக இருக்கும்.
இல்லை அப்படின்னா மிஸ்பேலன்ஸ் ஆச்சுன்னா என்ன நடக்குங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிளச் பெல்ட் சப்போர்ட் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். டிவிஎஸ் டூ வீலர் பார்த்தது ரியாஸ், நன்றி, வணக்கம்.